Hi friends, welcome to Mashallah Tasslan channel. Ini kami channelnya, nama pakai perdi super taste yang ada egg macaroni pasta langga pakai perlu. Suangnya, ini super ana recipe. Abdi panjat langga tu paklam. Modalnya, ingge ora kada air itu bercukai. Adala ora tablespoon alave enna mandu utikila. Enna sudana tu, adala 1 teaspoon alave jeerugam potakila. Jeerugam potin jadu, adala ora periy mangaya nakat panie bercukai. Ada add pani, lala mandu fry pani kila. அடுத்ததா ஒரு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு தட்டினதுன சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை மணம் போற வரைக்கும் அடுத்ததா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் வந்து சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கங்க அடுத்ததா ஒரு 1 டீஸ்பூன் மல்லி தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து நம்ம வணக்கி வெச்சுக்கலாம் நல்லா வணங்கனதும் இதல ஒரு கேப்சிகமும் ஒரு கேரட் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிட்டு ஒரு கப் அளவு பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து இத வணக்கி விட்டறலாம் காய்கறியோட பச்சை மணம் போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இத ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததா இதல ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு இத லிட் போட்டு மூடி நம்ம ஒரு 3 மினிட்ஸ்ல இருந்து 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக்க பண்ணிரலாம் அடுத்ததா இதல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததும் நம்ம மெக்ரூனி நான் வேக வச்சு எடுத்துர்க்கேன் வேக வச்சு எடுத்ததும் ஒரு ஸ்பூன் oil போட்டு mix பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் இதல ஆட் பண்ணி நல்லா அந்த கிரேவியோட mix பண்ணி விடுங்க இப்போ மெக்ரூனி எல்லா கிரேவியோட நல்லா நம்ம mix பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு 3 முட்டை எடுத்து வேக வச்சு அத வந்து இந்த மாதிரி துருவற இது இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கிற துருவறதுல போட்டு துருவி எடுத்துக்கேன் அதுவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா இது கூட mix பண்ணி விட்டறலாம் அடுத்ததா இதல 1 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரெஷான கொத்தமல்லி இலை 1/2 டீஸ்பூன் அளவு குருமிளகு பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மெக்ரோனியோட mix பண்ணி விட்டறலாம் அவ்ளோதான் நம்மளோட டேஸ்டியான மெக்ரோனி பாஸ்தா வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் எப்படி வந்துச்சுங்கறது கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க அந்த பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போட்ட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன் until then take care bye bye thank you